சிவசிவிலர் திவினையாளர் சிவசிவென்றிட திவினை மாழும் சிவசிவெண்கிலர் திவினையாளர் என்றிட தீவினை மாளும் என்றிட தேவரும் ஆவர் சிவசிவையல் சிவ என்றிட தேவரும் ஆவர் சிவசிவையல் சிவகதிதானே ஸ்ரீ டிவி நேர்களுக்கு வணக்கம் சிவசிவ என்கிலர் தீவினையாளர் ஏதாவது ஒரு உபதிரவம் ஒரு தொந்தரவு ஒரு கஷ்டம் சிரமம் எது வந்தாலும் சிவா முருகா அப்படின்னு வாய் உடனே பிள்ளையாரப்பா அப்படிம்பாங்க வாய் திறந்தால் அந்த மாதிரியான வார்த்தைகள் ஐயோ அம்மா கஷ்டம் அம்மா கூட பரவாயில்ல பெற்ற தாய் பரவாயில்லன்னா அது ஒரு பிரச்சனையாகும் என்ன பரவாயில்லையா இறைவனுக்கு சமம் தாய்க்கு சமம் இது ரெண்டு பேரும் ஒன்றுக்கு ஒன்று சமம் அதனால் தப்பு இல்லை இந்த ஐயோன்னு அது ஆகாது போகாது அடடா அச்சோ போச்சே அப்படிங்கிறதுலாம் இல்லாமல் சின்னதாக ஒரு இடிச்சிட்டா கூட கால் ஏதோ தவறுதலாக அடிச்சுக்கிட்டோம் தலையில் அடிச்சுக்கிட்டோம் உடனே சிவசிவாங்கிறது அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட இப்படி சிவசிவான்னு சொல்லி பழகிறது நமக்கு இருக்கக்கூடிய சேர்ந்து சேர்ந்திருக்கக்கூடிய கடன்களை விளக்கும் கடன்னா காசு பணமாக வாங்கின கடனை வாங்கிட்டு சிவான்னு சொல்கிறது இல்லை அதுக்கு பணம் திருப்பி கொடுக்கணும் அது நம்ம பொறுப்பு நம்மக்கிட்ட சேர்ந்த தீ வினை மாளும் அப்படி சொல்ல மாட்டேங்கிறாங்களே அப்படின்னா அது அவங்களுடைய வினை அதை அவங்கள சொல்ல முடியாதபடி இறை பொருளை நினைக்க முடியாதபடி அவங்கள படுத்துது எத்தனையோ நாஸ்திகவாதிகள் அப்புறம் காலப்போக்கில் ஆஸ்திகத்துக்கு மாறியிருக்கிறாங்க கண்ணதாசன் தன்னுடைய அனுபவமாக அவர் சொன்ன விஷயம் அவர் ஆரம்பத்தில் அப்படி தான் இறைவன் இல்லை அப்படின்னு இருந்தார் அவர் உணர்ந்ததுக்கப்புறம் அப்புறம் யாரெல்லாம் இறைவன் இல்லைன்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு இவர் பாடம் எடுத்தார் அப்படி தானாக அந்த விஷயம் மாறும் அதை எப்படின்னா பாசம் மறைச்சிட்ருக்கும் காஞ்சி மகாபெரியவர் சொன்னது அதுதான் நல்ல சுத்தமான தண்ணி அது வந்து பாசம் பாசி படர்ந்துருக்கு அந்த பாசி விலகிருச்சின்னு சொன்னால் தண்ணியினுடைய தூய்மை நமக்கு தெரியும் அதே மாதிரி தான் மேகக்கூட்டங்கள் மறைச்சிருக்கும் அப்போ அது அதை விலகுனதுக்கப்புறம் பரந்த ஆகாய வழி நமக்கு தெரியும் அது தான் இறை நம்பிக்கை இறை பொருள் அப்படிங்கிறது நாம் உணரணும் நாம் அதை உணர விட முடியாதபடி ஏதோ நம்மளை தடுத்துட்ருக்கு அது எதுங்கிறத சரியான குருவை அணுகி நாம் தெரிஞ்சுக்கணும் அவங்க நமக்கேற்றபடி நம்மளுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வம் எதுவோ அது சம்பந்தப்பட்ட பாடல் தோத்திரம் மந்திரம் அக்ஷரம் அப்படிங்கிறத நமக்கு உபதேசம் பண்ணி நம்முடைய வினைகள் மாழ அவங்க உதவி செய்வாங்க யார் நல்ல குரு சிவசிவ என்றிட தீவினை மாளும் சிவசிவ என்றிட தேவரும் தேவருமாவர் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் எப்போ அவங்கவங்க செய்யக்கூடிய காரியம் வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம் எந்த அளவுக்கு ஒரு தியாகம் செஞ்சவங்களை தானே தியாகின்னு சொல்றோம் அந்த மாதிரி சிவ 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 அப்படின்னு சொல்ல 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 என்ன ஆகும் நாம அதுவா மாறிடுவோம் இது பாவனை நமக்கு முதல்ல அந்த பாவனை வரணும் இந்த பாவனை உள்ளே ஏறக்கூடிய அளவுக்கு நமக்கு அந்த மந்திரம் உருப்போடப்படணும் மந்திர ஜபம் நமக்கு அதை சாத்தியமாக்கும் இதுக்கு எத்தனையோ உரா உதாரணங்களை நம்ம பார்க்கலாம் புருசுண்டி முனிவர் அவர் ஒரு வேடனாக வழிப்பறி போக்கனாக இருந்தவர் அவர் இந்த கணபதி மந்திரம் உபதேசம் கிடைச்சதன் மூலமாக புருசுண்டி ஆகிறார் சாதாரண மனிதனாக இந்த மாதிரி இருந்தவர் அவர் கணபதி உபதேசம் வாங்கி அதை ஜபம் பண்ண பண்ண அது தவமா மாறி அந்த உருவம் அவருடைய மனதில் பதிஞ்சு தன்னுடைய உருவத்தை இழந்து அந்த குறிப்பாக அந்த மூக்கு மட்டும் தும்பி செங்கை மாறி நீண்டுருச்சு அதனால புருசுண்டின்னு அவருக்கு பேர் அப்படி எந்த ஒரு இறை பொருளை நாம் ஆழமாக நினைக்கிறோமோ அந்த இறை பொருளினுடைய உருவமே வர்ற அளவுக்கு அவர் நினைச்சிருக்கிறார் நமக்கு குறைஞ்சபட்சம் அந்த தன்மையில் சில சதவிகிதமாவது வரும் இல்லையா அது எந்த அளவுக்கு நாம் நினச்சி ஆழமாக அதை தியானித்து ஜபம் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது சிவசிவ என்றிட தேவரும் ஆவர் சிவசிவ என்ன சிவகதி தானே எனக்கேப்பா நான் பாட்டில் செவனேன்னு இருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க ஆனால் இருக்க முடியுதான்னு பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குது சின்ன பிள்ளைங்களே பார்த்து சாதாரணமாக சொல்கிறோம் சித்த நேரம் செவ்வனேனு இருக்கானா அப்படிங்கிறோம் சிவனேன்னு இருக்கிறது கஷ்டம் இப்போ ஏதோ சமீபத்தில் இந்த சாக்லேட் விளம்பரத்தில் கூட வருது நல்ல வேலை பாணி ஒன்றும் செய்யலை இப்படி தான் நிறைய பேர் இருக்கிறாங்க அவன் ஒன்றுமே செய்கிறதில்ல நம்மளோட முயற்சியிலேயே நிறையா நடந்துருது நமக்கு கிடச்சிருது வேண்டியது நிறைய பேர் சும்மா இருக்கிறது நல்லதாக தான் இருக்குது ஆனால் நாம் சும்மா இருக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் அந்த விளம்பரத்தில் கூட பார்த்திங்கன்னா அது எதையோ ஒன்று தின்னுட்டுருக்கிறதுனால அவர் சும்மா இருக்கிறாரு எதையும் செய்யாமல் எதையும் திங்காமல் சும்மா இருக்கிறதுன்னா எப்படி கஷ்டமான விஷயம் அதுக்கு தான் ஜபம் தவம் தியானம் உதவி செய்யுது இல்லாத ஒரு பொருளை அப்படியே எடுத்துக்குவோம் ஏன்னா இறைவனை நாம் யாருமே பார்த்ததில்லை இல்லாத பொருளை அதுக்கு ஒரு குணம் குணத்தின் அடிப்படையில் ஒரு உருவத்தை உண்டாக்கி அதை நாம் திருப்பி திருப்பி சொல்ல சொல்ல அந்த தன்மை நமக்குள்ளே பலப்படும் அப்போது நமக்கு அந்த தன்மை வந்துடும் நம்மை பார்க்குறவங்களுக்கும் அவங்க சொல்லுவாங்க நல்ல தீட்சண்யம்பா பார்த்தாலே என்ன தேஜஸ் சொல்கிறோமா இல்லையா அது எதனால் வருது இல்லை அவங்க அப்படிலாம் இல்லையேன்னா அவங்க மூதாதையர் செஞ்சது இதைத்தான் ஜீன்ஸுன்னு சமீபத்திலலாம் ஆராய்ச்சி பண்ணி நிறைய சொல்லிகிட்ருக்கிறாங்க அந்த பரம்பரை அப்படிப்பட்ட பரம்பரை தானே கண்ணதாசன் அவர் சாமான்யமாக இல்லை தானாக வந்துடுவார் இதுவும் காஞ்சி மகான் சொன்னது அவர் எப்போ ஏற்பட்ட பரம்பரை அப்படிப்பட்ட அந்த நகரத்தார் பரம்பரை அவர் மீறி போயிடுவாரா தானாக வருவார் அப்படின்னார் அதே மாதிரி அவர் சொன்ன மாதிரியே அந்த பாசி அது விலகினது கூட்டங்கள் விலகினது பரந்த ஆகாய வழி நீரினுடைய சுத்தமான தன்மை எப்படி நமக்கு கிடைச்சதோ அதுபோல் ஒரு கண்ணதாசன் கிடைச்சார் அப்படித்தான் நம்மளுடைய இந்த ஜெபம் நம்மை கூட்டி வைக்கும் இப்படி இதிலெல்லாம் இந்த ஆன்மீகம் அறிவு மனம் இதுலேயே நமக்கு இவ்வளோ குழப்பம் இந்த குழப்பங்களால் தான் நமக்கு உடம்புல வியாதி அதுக்கு இந்த யோக சிகிச்சை முறையில் உடல்ல சில பயிற்சிகளையும் நம்ம அப்படியே ஒரே மாதிரி இந்த நேரத்திலேயே முன்ன பின்ன அப்படியே பார்த்துட்ருக்குறோம் கைகள் கால்களுக்கு பயிற்சி பார்த்தோம் அடுத்தது கழுத்திலிருந்து இடுப்பு வரைக்கும் முதுகு தண்டுக்கு பயிற்சி இப்படி ஏதோ உட்கார்ந்த நிலையில் கீழே உட்கார முடியல அப்படிங்கிறவங்களுக்கு சேர்லேயோ ஸ்டூல்லையோ உட்கார்ந்த நிலையிலே பயிற்சி பண்ணலாம் கைகள் ரெண்டையும் பக்கவாட்டில் தொங்க விட்டு நிதானமாக வலது பக்கம் சாஞ்சி தரையை தொட முடிஞ்சால் தொடலாம் அல்லது எவ்வளோ முடியுதோ அவ்வளோ தூரம் போகலாம் திருப்பி மூச்சு இழுத்து நேராக வந்து அந்த பக்கம் சாயும்போது மூச்சு விடணும் உடலை நிமிர்த்தும் போது மூச்சு இழுக்கணும் பக்கவாட்டில் சாயும்போது மூச்சு விடணும் இந்த பயிற்சியையும் குறைஞ்சது அஞ்சுலேருந்து பத்து செட்டு நமக்கு எவ்வளோ முடியுது நமக்கு எவ்வளவு நேரம் இருக்குது நமக்கு இப்போ அது ஒரு பிரச்சனை எதாக இருந்தாலும் நேரம் இல்லைன்னு சர்வசாதாரணமாக தட்டி கழிச்சிட்றோம் அப்புறம் மருந்து மாத்திரை மருத்துவம் டாக்டர்கிட்ட போய் மூணு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் அல்லது மூணு நாள் அஞ்சு நாள்னு அட்மிஷனில் இருக்கிறோம் இதெல்லாம் சர்வசாதாரணமான பயிற்சிகள் இடுப்பு பிடிச்சிக்குது முதுகு பிடிச்சிக்குது மூச்சு பிடிப்பு அதுக்கெல்லாம் ரொம்ப அருமையான பலன் கொடுக்கக்கூடிய பயிற்சி பக்கவாட்டில் இப்படி சாஞ்சு நிம்முறது முதுகு தண்டுக்கு நல்ல பலன் அடுத்ததாக பக்கவாட்டுக்கு அப்புறம் முன்னாடி பின்னாடி அது எந்த அளவுக்கு முதல்ல முன்னாடி குனியறதையே பார்ப்போமே கால் சேர்த்து வச்சுட்டு எவ்வளோ தூரம் முடியுமோ கைகளை பக்கவாட்டில் தொங்க விட்டு முன்னாடி குனியணும் திருப்பி மெதுவாக நிமிர்ந்து மூச்சு இழுத்துட்டே நேரம் வரணும் மூச்சு விடும்போது முன்னாடி குனியணும் குனியும் போது உடல் சுருங்குது மூச்சு வெளியேறணும் போது உடல் விரியுது மூச்சு உள்ளே போகும் அப்படியே ஒரு அஞ்சிலிருந்து பத்து முறை இது முதுகுத்தண்டை முன்னோக்கி வளைக்கக்கூடிய பயிற்சி இப்படி இதே பயிற்சியை அப்படியே நிறுத்திவிட்டு ஒருவேளை தொப்பை இருக்குது அதிகமாக அவங்களால இந்த அளவுக்கு குனிய முடியலன்னா தொப்பையை அழுத்தணும் அப்போ தான் தொப்பை வந்து மென்மையாகும் தொப்பை இறுக்கமான தொப்பை உபத்ருவந்தான் முதல்ல தொந்தி மென்மையாகணும் அதுக்கப்புறம் தொந்தி குறையும் இப்போ கைகளை தொடைக்கிடையில் முன்னாடி விட்டு அப்படியே மூச்சு விட்டுகிட்டே குனியிறது மூச்சு இழுத்துகிட்டே நிமிடுறது இந்த அளவுக்கு செய்ய முடியலனாலும் நம்மால் எந்த அளவுக்கு முடியுதோ முயற்சி பண்ணணும் முயற்சி தான் வெற்றிக்கு அடிப்படை முடியலன்னு விட்டுறக்கூடாது நம்மளால் எந்த அளவுக்கு முடியுது எனக்கு எவ்வளவு தெரியுது அந்த அளவுக்கு விடை எழுதினா ஆசிரியர் திருத்தி குறைஞ்சபட்சம் ஃபெயில் ஃபெயில் அது ஒரு மார்க்கு கொடுக்க முடியும் சைபர்னு மார்க் வாங்குறதை விட ஃபெயில் கொஞ்சம் நல்லது தானே பெட்டர் தானே இந்த ஃபெயில் அப்புறம் பாஸ் ஆகும் பாஸ் அப்புறம் செகண்ட் கிளாஸ் ஃபஸ்ட்டு கிளாஸ் இதான் முன்னேற்றம் அவ்வளோதான் அப்படி குனிஞ்சு நிமிட்றோம் இது முதுகு தண்டுக்கு முன்னோக்குனது அடுத்தது பின்னோக்குனது கை விரல்களை கோத்துட்டு தலை கொஞ்சம் அப்படி ஒரு நாற்பத்தஞ்சு டிகிரியில் அப்படி மேல் பக்கமாக வச்சிட்டு பின்னாடி அப்படியே பின்னாடி நல்லா சாஞ்சி சோம்பல் மிரிக்கிற மாதிரி அண்ணாந்து மேல் நோக்கி பார்க்கணும் திருப்பி நேரம் வரணும் இப்படி அண்ணாந்து முழங்கை மார்பு தோலை விரித்து மேலே போகும்போது மூச்சு இழுத்துக்கிட்டே போகணும் மெதுவாக அந்த முழங்கைகளை மடித்து முன்னோக்கி வளைச்சி குறுக்கும்போது மூச்சு விட்டுக்கிட்டே வரணும் நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா தெரியும் மார்பு அக்குள் தோல் பகுதி நல்ல இழுத்து விரிச்சு கொடுத்த நிலை அப்போது சுவாசம் இதயம் அந்த பிரச்சனைகளுக்கும் இது ஓரளவுக்கு பலன் கொடுக்கக்கூடியது யோக சிகிச்சை முறையில் இதுதான் விசேஷம் அப்படியே நல்லா மூச்சு இழுத்துகிட்டே முழுசாக விரித்து கொடுக்குறோம் மூச்சு விட்டுக்கிட்டே மெதுவாக முன்னோக்கி வளைச்சி உடம்பை குறுக்கி கொடுக்குறோம் இது முதுகுத்தண்டுக்கு அப்படியே நல்ல பின்னோக்கி முன்னோக்கின பயிற்சி அப்படியே நிறுத்திட்டு கைகளை சாதாரணமாக பிரித்து மடியில் வச்சுக்கிறோம் வச்சு கண்களை மூடி அமைதியாக சில சுற்றுகள் சுவாசம் இது வரைக்கும் பயிற்சியினால் உடலில் கிடைச்ச மாற்றங்கள் என்ன முதுகுத்தண்டை பக்கவாட்டில் சைடுல சாட்சி நிமித்தினது முன்னோக்கி குனிஞ்சு நிமிர்ந்தது பின்னோக்கி வளைஞ்சு நேராக்குனது முதுகுத்தண்டை நாலு பக்கமும் அசைவு கொடுத்துருக்குறோம் இதனுடைய தொடர்ச்சியாக முதுகுத்தண்டில் வேறு ஏதாவது இருக்கா அதுக்கு என்ன பயிற்சி அதே மாதிரி திருமூலர் ஏன் இப்போ திருமூலர் எடுத்திருக்கிறோம்னா இந்த மாதம் அதாவது ஐப்பசி மாதம் அஸ்வினி நட்சத்திரத்துடன் கூடிய பௌர்ணமி சிவன் கோவில்களில் அன்னாபிஷேகம் நடக்கும் அது திருமூலருடைய குரு பூஜை நாள் அவர் அவதரித்த தினம் ஆகையினால் யோக மார்க்கத்தில் இருக்கக்கூடியவங்க சைவ சித்தாந்திகள் சைவ மதம் சார்ந்தவங்க ரொம்ப முக்கியமாக வழிபடக்கூடிய அறுபத்தி மூணு நாயன்மார்களில் ஒருவரான திருமூல நாயனாரை நினைவுபடுத்தி கொள்ள வேண்டிய முக்கியமான நாள் எப்பவும் நினைவில் இருக்கணும் முக்கியமான நாள் ஐப்பசி மாதம் அஸ்வினியுடன் கூடிய பௌர்ணமி தான் சிவன் கோவிலில் அன்னாபிஷேகம் நடக்கும் ஆகையினால திருமந்திரத்திலேருந்து நிறைய பாடல்களை பார்த்துட்டு வரும் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்க்கலாம் நன்றி